வணக்கம். தமிழ் சிசிடிவியின் காலநேர பிரதான செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் கட்சிகள் ஜனாதிபதியின் சந்திப்பை சரிவர பயன்படுத்த வேண்டும். விசாரணை முடியும் வரை எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபட முடியாது. மன்னாரில் மாணவன் துஷ்பிரயோகத்திற்கு மறுப்பு. யாழில் 6,738 பேர் பாதிப்பு. யாழில் பெண்ணொருவர் போலீசாரால் அதிரடியாக கைது. யாழில் 4 வாள்கள் மீட்பு. போதை மாத்திரை வியாபாரி கைது. வவுனியாவில் பெண்ணொருவர் சடலமாக மீட்பு. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழைக்கான சாத்தியம். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் துணாலை குடவத்தி பகுதியில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டதுடன் சந்தேக நபரிடமிருந்து போதைப் பொருளுடன் பெருந்தொகை பணம் மற்றும் பெருமளவான தொலைபேசிகளும் மீட்கப்பட்டுள்ளது. 43 வயதான குறித்த பெண் நெல்லியடி போலீசாரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார். 620 மில்லி கிராம் அளவுள்ள ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளதுடன் 671,900 ரூபாய் பணமும் 16 கையடக்க தொலைபேசிகளும் சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டது. குறித்த பணம் போதைப் பொருள் விற்பனை மூலம் கிடைத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சந்தேக நபரை பார்த்து துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் கரிசல் பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் கல்வி கற்கும் பாடசாலை அதிபரால் துஷ்பிரயோகத்திற்குள்ளான சம்பவம் தொடர்பாக கடந்த 20 ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தது. குறித்த செய்தியை கரிசல் பாடசாலை நிர்வாகம், கரிசல் ஆசிரியர் நலன்புரி சங்கம், மாணவர் உயர்தர ஒன்றியம், பழைய மாணவர் சங்கம் ஆகியவை இணைந்து மறுப்பு தெரிவித்துள்ளனர். கரிசல் பாடசாலையானது மிகுந்த அர்ப்பணிப்பும் ஆளுமையும் உள்ள அதிபரின் நிர்வாக திறமையினால் மிகச்சிறந்த கல்வி அடைவை பதிவு செய்து வருகின்றது. எனினும் அண்மைய நாளில் இடம்பெற்ற ஒரு சிறிய சம்பவம் ஒன்று குறித்த பாடசாலையின் மீது கால் புணர்ச்சியும் அதிபர் மீது கொண்ட தனிப்பட்ட பகமை காரணமாக குறித்த சம்பவத்தை பெரிதாக திரிவுபடுத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறித்த செய்தி பாடசாலை சமூகத்திற்கும் கிராமத்திற்கும் அதிபருக்கும் அபகீர்த்தி ஏற்படுத்தியுள்ளது என்பதனை நாம் அறிய தருகின்றோம். பாடசாலையின் மீது கால் புணர்ச்சியும் அதிபர் மீது கொண்ட தனிப்பட்ட பகமை காரணமாகவும் குறித்த சம்பவத்தை பெரிதாக தெளிவுபடுத்தப்பட்டு ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்வதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்படுகிறது. புதுக்குடியிருப்பு பகுதியில் பாடசாலை மாணவர்களையும் இளைஞர்களையும் இலக்கு வைத்து போதை மாத்திரை வியாபாரம் செய்து வந்த முக்கிய சந்தேக நபர் 300 போதை மாத்திரைகளுடன் புதுக்குடியிருப்பு போலீசாரால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார். புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை இலக்கு வைத்து குறித்த சந்தேக நபர் போதை மாத்திரை வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளதாக போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து நேற்று புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி கீர தலைமையிலான போலீசார் நேற்றைய தினம் மேற்கொண்ட திடீர் சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது குறித்த சந்தேக நபர் 300 போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரை போலீசார் கைது செய்வதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்ட போதும் போலீசாரின் பிடியிலிருந்து தப்பிச் செல்ல முற்பட்டு போலீசார் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் செல்ல முற்பட்ட சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுக்குடியிருப்பு நேசன் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய இளைஞனை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். ஒரு போதை மாத்திரையின் விலை 250 ரூபாவிற்கு நகர்ப்பகுதியில் இவர் விற்பனை செய்து வந்துள்ளார். குறித்த சந்தேக நபர் புதுக்குடியிருப்பு பகுதியில் பல்வேறுபட்ட இடங்களில் போதை மாத்திரை வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரையும் போதை மாத்திரைகளையும் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவிக்கின்றனர். பவுனியா பாவர்குளத்திலிருந்து இளம்பெண்ணின் சடலம் ஒன்றை போலீசார் மீட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் நேற்று மாலை பாவர்குளம் பகுதிக்கு சென்ற இளம்பெண் ஒருவர் குளத்தினுள் விழுந்துள்ளார். இதனை அவதானித்து சிலர் உடனடியாக விரைந்து செயற்பட்டு பெண்ணை மீட்டதுடன் பவுனியா வைத்தியசாலையில் ஒப்படைத்தனர். எனினும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் முன்னதே குறித்து பெண் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் வவுனியா நகர் இலுப்பை குளத்தினைச் சேர்ந்த ஜன்சிகா வயது 17 என்ற சிறுமியை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தற்கொலையானது தவறுதலாக இடம்பெற்றது என்பது தொடர்பாக உளுக்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தமிழ் கட்சிகள் ஜனாதிபதியின் சந்திப்பை சரிவர பயன்படுத்த வேண்டும் என ராயாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ் கட்சிகள் ஜனாதிபதி சந்திப்புகளை பயனுள்ள விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என உயர்கல்வி ராயாங்க அமைச்சர் கலாநிதி சுரேன் ராகவன் மேலும் தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை ஜனாதிபதிக்கும் தமிழ் கட்சிகளுக்கும் இடையிலான சந்திப்பு பற்றி அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியுடன் தமிழ் கட்சிகள் 3 மேற்பட்ட சந்திப்புகளை மேற்கொண்டுள்ளன.
சந்திப்புகள் பல விடயங்களுக்கு தீர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக அன்றைய சந்திப்பில் வலிவடக்கு காணிகள் விடுவிப்பது, மாகாண சபை நேரடி நிதிகளை பெறும் தொகை அதிகரிப்பது, யாழ்ப்பாண விமான நிலைய அபிவிருத்தி மற்றும் காங்கேசன் துறைமுக அபிவிருத்தி ஜனாதிபதி தனது கரிசனையை வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை தொடர்பிலும் கிளிநொச்சி நவீன நகராக்க திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமித்துள்ளனர். மேலும் நேற்றைய சந்திப்பில் காணாமலாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பிலும் ஆராயப்பட்ட நிலையில் குறித்த விடயங்களை கையாள்வதற்கு விசேட நீதிபதிகளை உள்ளடக்கிய விசேட நீதிமன்றம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதாக தெரிவித்தார். அது மட்டுமல்லாது மாகாண சபை அனுமதியுடன் உயர்கல்வி நிறுவனங்களை ஆரம்பித்து 3 வருடங்களின் பின் பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் விசேட அதிரடி படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் 4 வாள்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நெல்லியடி மாலைச்சந்தி பகுதியில் உள்ள வீடொன்றில் விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று தீவிர தேடுதல் நடத்தப்பட்டது. இதன் போதே வீட்டிலிருந்து 4 வாள்களும் சட்டவிரோதமான சிகரெட் பெட்டிகளும் மீட்கப்பட்டுள்ளது. உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் 38 வயதான சந்தேக நபர் ஒருவரும் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் மேலதிக நடவடிக்கைகளுக்காக நெல்லியடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக 2033 குடும்பங்களைச் சேர்ந்த 6,138 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 40 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட நடத்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். அதிகபட்சமாக சங்கானை பிரதேச செயலக பிரிவில் 788 குடும்பங்களைச் சேர்ந்த 2,683 பேரும், கோப்பாய் பிரதேச செயலக பிரிவில் 320 குடும்பங்களைச் சேர்ந்த 974 பேரும், ஊர்காவல்துறை பிரதேச செயலாளர் பிரிவில் 310 குடும்பங்களைச் சேர்ந்த 940 பேரும், பருத்தித்துறை பிரதேச செயலக பிரிவில் 212 குடும்பங்களைச் சேர்ந்த 712 பேரும், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவில் 117 குடும்பங்களைச் சேர்ந்த 439 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் துணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மற்றும் சப்ரஹோம மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. முல்லைத்தீவு கால்பந்தாட்ட லீக் தொடர்பிலான விசாரணை முடியும் வரை எந்தவிதமான கூட்டங்களோ நிகழ்வுகளோ ஏற்பாடு செய்ய முடியாது. அவ்வாறு மீறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என முல்லைத்தீவு உதைப்பந்தாட்ட சங்கத்திற்கும் அனைத்து கழகங்களுக்கும் இலங்கை கால்பந்தாட்ட சம்மேளனம் சிறப்பு உத்தரவு ஒன்றினை வழங்கியுள்ளது. முல்லைத்தீவு உதைப்பந்தாட்ட சங்கத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட வேண்டும் என இலங்கை உதைப்பந்தாட்ட சங்கம் அறிவித்திருந்தும் கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வழங்கப்பட்டதனை அடுத்து நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்திலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது.